காப்பான் படத்தை எடுத்து சூர்யா நடிச்சிருக்க படம் சூரரை போற்று. சுதா கொங்காரா இயக்கியிருக்க சூரரை போற்று படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக அபர்ணா பாலமுரளி நடிச்சிருக்காங்க. சூரரை போற்று படத்தை கடந்த ஏப்ரல் மாதமே ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் கொரோனா வைரஸ் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததால் ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கு. இந்த நிலையில் சூர்யா இன்று தன் பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவர் பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரசிகர்கள் அப்டேட் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது படக்குழுவுக்கு நல்லாவே தெரியும். இதையடுத்து சூர்யாவோட பிறந்தநாள் அன்று காலை 10 மணிக்கு சூரரை போற்று படத்தில் வர்ற காட்டுப்பயலை பாடலோட 1 நிமிட வீடியோ வெளியிடப்படும்னு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் கடந்த 19ஆம் தேதியே ட்வீட் பண்ணியிருந்தார். இதையடுத்து காட்டுப்பயலை வீடியோவை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருந்தாங்க. அறிவித்தபடி காட்டுப்பயலை வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. 1 நிமிட வீடியோவாக இருந்தாலும் ரசிக்கும்படி இருக்கு. காட்டுப்பயலை பாடலை தீ பாடியிருக்காரு. சூர்யா பிறந்தநாள் அன்று அவருக்கு திருமணம் நடப்பது போன்று வீடியோ வெளியிட்டிருக்கிறது ரசிகர்களை ரொம்பவுமே கவர்ந்திருக்கு. சூர்யா நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான என்ஜிகே மற்றும் காப்பான் ஆகிய படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ஒரு ஹிட் படம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்க நேரத்தில் தான் சூர்யா சூரரை போற்று படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்காக அவர் தன்னுடைய உடல் எடையை ஏற்றி இறக்கி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. நடிப்பை பற்றி சொல்ல தேவையே இல்லை, அசத்தி இருப்பார். சூரரை போற்று நிச்சயம் வெற்றி படமாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. சூர்யா அடுத்ததாக ஹரி இயக்கத்தில் அருவா படத்தில் நடிக்க இருக்காரு. இது சிங்கம் படத்தோட தொடர்ச்சி அல்ல, வேற ஒரு புது கதை. அருவா படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக ராசி கண்ணா நடிக்கிறாங்க. மேலும் வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்துலையும் சூர்யா நடிக்கிறாரு. ஜல்லிக்கட்டை மையமாக வச்சு வாடிவாசல் படம் எடுக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கொரோனா வைரஸ் பிரச்சனையால் படப்பிடிப்புகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் சூர்யாவுடைய பட ஷூட்டிங் துவங்கும்.